மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ்லேருந்து அக்ஷய திருதி. நாளைக்கு நான் இன்றைக்கி வீடியோ பண்ண முடியும்னு நினைக்கல, ஆனாலும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது, நிறைய வீடியோ நம்ம பண்ணாமல் விட்டுருச்சு, ஏன்னா டைம் கிடைக்கல. அதனால் நிறைய வீடியோ வந்து ஐட்டமே ஷாப்பில் ஏறிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு காமிக்க முடியல. இப்போவும் நிறைய பீசஸ் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டேன், நானும் வந்து இந்த வீடியோ பண்ணதே இல்லை. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே, இப்போது இப்போ பார்த்துட்ருக்கிற பீஸ் பாருங்கள், டர்க்கிஷில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸு, அதுவும் லைட் வெயிட்டில் வந்திருக்கு டர்க்கிஷில். அது பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக, நல்ல லாங்காக இருக்கும், நெக்லஸ் மாதிரியெல்லாம் கிடையாது, பெரிய டைப்பு. இதில் நெக்லஸும் தனியாக வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த இந்த டைப் எல்லாம் பாருங்கள், யூ டைப் ஆரம் எல்லாம் வந்து வேறு லெவல் கலெக்ஷன் இருக்குது. இது வந்து நம்மளோட மெயின் ஐட்டம் இது தான், லைட் வெயிட்டு. அதிலே வந்து நிறைய டிஃப்ரெண்டான டைப்பில் வந்திருக்கு. இப்போ இந்த நகாஸ் டைப் எல்லாம் பாருங்கள், லைட் வெயிட்டில் இது ரெண்டு கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. கோல்டு கலர் வேணால் கோல்டு கலரில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு, இந்த கலரில் வேணால் இந்த கலரில் வாங்கிக்கலாங்கிற மாதிரி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீஸ் பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் ஸ்டோன் வச்சு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தே, அதுக்கு அடுத்த நாளில் வந்து அந்த பீஸு சேல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பீஸ் கிடைக்கல. இந்த பீஸ் பாருங்கள், அது 17 கிராம் இருந்துச்சு. ஓகே, இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப பார்வையாக சூப்பரான ஃபினிஷிங், வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு? ஏன்னா மூணு லேயர் ப்ளஸ் ஒரு லேயர், 4 லேயரில் கொடுத்துருக்கு. இந்த வெயிட்டு பார்த்துச்சுன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 950 மில்லி, 13 கிராம், 1.5 பவுன் வைங்க, 1.5 பவுனுக்கு மேலே 1 கிராம்னு வைங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோ ப்ரௌடாக இருக்குது, இவ்வளோ டீட்டெயிலாக பாருங்கள், சூப்பரான ஒரு ஐட்டம். குட்டி பீஸ் எல்லாம் கிடையாது இது பாருங்கள். நீங்கள் உங்களோட நெக்கு வச்சா நெக்கில் நிறைய இருக்கும். இனியும் ஒவ்வொருத்தருக்கு சொல்கிறேன், இது டேமேஜ் ஆகும் அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீஸு பாருங்கள், நீங்கள் 5 பவுனோட ஒரு பீஸ் வாங்கி இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அது. ஆனால் இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க, நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஏன்னா எல்லோரும் லைட் வெயிட்டு டேமேஜ் ஆகும், டேமேஜ் ஆகும்னா இழுத்துருச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகும், அதை போட்டு படுத்துருச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகும். ஓகே, ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 5 பவுனோட ஒரு நகையை நீங்கள் இந்த மாதிரி, இப்போ நான் இப்போ பண்ணுற மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? ஒரு நெக்லஸா சம்திங் ஏதாவது பாருங்கள், பண்ண முடியாது. ஏன்னா அது கண்டிப்பாக அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் நம்ம இப்படி பெண்ட் பண்ணாலே அது உடஞ்சிடும். அந்த மாதிரி இது ஆகாது, கொஞ்சம் நம்ம பார்த்து யூஸ் பண்ண போதும், புரியுதா? ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நகை பெஸ்ட்டுங்க, அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேரோட டவுட், இது டேமேஜ் ஆகுமா, கட் ஆகுமா, யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி நல்லா சொல்லிகிட்டே இருக்கா ஒருத்தர். அதனால தான் சொல்கிறேன், இப்போ பார்த்துல நீங்கள் எவ்வளோ சூப்பரான ஐட்டம் சொல்கிறேன், எவ்வளோ ரெஃப்யூஸ் பண்ணேன் நான் இப்போ, அப்படி இப்படின்னு போட்டு போட்டு என்னென்ன பண்ண பாருங்க, ஒன்றும் ஆகாது. நீ வச்சு பாருங்க, அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதனால இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம், நம்ம கொஞ்சம் கேர் பண்ணால் போதும். ஓகே, 82 ரூபா வருது, 82,000க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். பேட்சின் வேணும் அப்படின்னா ஒரு 9,500 மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டி வரும். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக, வேற அளவில் லைட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, ரெகுலர் ஐட்டம் தான், ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்பவும் காமிக்கிறது தான், ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டு. ஓகே, இந்த வாட்டியும் ரொம்ப லைட் வெயிட்டில் வந்திருக்கு, வெயிட் வந்து பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது ரொம்ப பார்வையாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரத்தோட ஃபீல் கிடைக்குதான. வெயிட் வந்து 12 கிராம் தான் வருது, 12 கிராம், 820 மில்லி கிராம் வருது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 81,600 வரும், 81,600 ரூபா வரும். இந்த பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு அளவில் ஐட்டம். வெயிட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம், நல்ல நெருக்கமாக இருக்கும், நல்ல பார்வையாகவும் இருக்கும், நல்ல நெருக்கமாக இருக்கும், நல்ல லெங்க்த்தாகவும் இருக்குது. இதில் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஷாப்பில் இருக்குது, 23,870 மில்லி கிராம் வருது, 23 கிராம், 870 மில்லி வருது, 23, 870னா 1,51,500 வரும். ஓகே, 1,51,500, 151,500 இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் நான் நிச்சயம் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம், அழகான டிசைன்ஸு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஒரு மாங்காய் பிஞ்சு மாதிரி கொடுத்துருக்குது. நம்ம இதோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம்,
பாருங்க ஜஸ்ட் 16,430 வருது. கரெக்டாக ஒரு 16 கிராம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக 1 லேக்குக்கு வாங்கிக்கலாம். 1 லட்சம் ரூபாய் தான் வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைன் தான், அழகான ஒரு பேட்டர்ன். வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக போகிறேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குது, எனக்கும் கடையில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு மண்டேக்கு மேலே டீட்டெயில் வீடியோ பண்ணித்தரேன், இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இப்போ ஒரு 16 கிராம் வாங்கினா உங்களுக்கு ஒரு 1 லேக் வரும். ஓகே, அது 1 லேக்னா ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். நான் ஒரு ரவுண்டாக சொல்லியிருக்கு 1 லேக் வரும் அப்படின்னு. நான் ரொம்ப டீட்டெயிலாக போகிறது இல்லை, டக்கு டக்குன்னு போகிறேன். நீங்கள் வெயிட் மட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயிட் வருதுன்னு. டீட்டெயில் வீடியோ நான் ஒரு மண்டேக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக, இப்போ இருக்கிற பீஸ் நீங்கள் பேலன்ஸ் என்ன இருக்கும் தெரியல, ஆக்சிட்டிக்கு அப்புறம் இருக்கிற பீஸ் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பீஸ் பாருங்கள், சூப்பரான ஒரு ஐட்டம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாளைக்கு வந்தால் வாங்கிக்கலான்னு யாரும் நினைக்க வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் வீடியோ பண்ணதுக்குள்ளேயே இது புக்கிங் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் கால் பண்ணி சொல்லுங்கள், 2 டேஸில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். இதில் ஏதாவது பீஸ் வேணும் அப்படின்னா, இந்த பீஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. இந்த பீஸ் கண்டிப்பாக நாளைக்கு மறுநாள் எதெல்லாம் போகும்னு தெரியாது, அதனால் நாளைக்கு மறுநாள் வர்றவங்களுக்கு இது வாங்கிக்கலாம். மற்றபடிக்கு இதுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு டியூஸ்டே புதன்கிழமை மண்டே டியூஸ்டே போல் கூட தரலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். ஓகே, சூப்பரான ஒரு ஐட்டம். இதோடய வெயிட்டை மட்டும் பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள், 27 கிராம் இருக்குது, 27 கிராம் இருக்குது. 27 கிராம் அப்படின்னா உங்களுக்கு 28 கிராம் இருந்தால் தான் ஒரு 1,77,000 வரும். ஓகே, 28 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 1,77,000 வரும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் காமிச்சில்ல, அதோட நெக்லஸ் தான் இதுவும். நான் ரெண்டு கூட வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிற ஒரு ஐடியா, ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு ஒரு 5 பவுன் தான் வருங்க. சூப்பராக இருக்குல்ல, நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல உங்களுக்கு. நெக்லஸ்ஸு ப்ளஸ் இந்த ஆரம் சேர்ந்து உங்களுக்கு 5 பவுன் தான் வரும். ஓகே, 5.5 பவுன் 5.5 பவுன் 27 கிராம் இருக்கு ஆரம். நெக்லஸ் வந்து 15 கிராம் 16 கிராம், மொத்தமாக உங்களுக்கு 5.5 பவுன் வைங்க. ஆனால் உங்களுக்கு பார்வைக்கு வந்து ஒரு 7 பவுன் கரெக்டாக சொன்னால் ஒரு 7.5 பவுனோட ஒரு பார்வை லுக்கு கிடைக்கும். 5.5 பவுன் 7.5 பவுன் வைங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும், சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கு. நான் உங்களுக்கு இது வச்சு காமிக்கிறேன், ஜஸ்ட் நிக்கில் வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த ஃபினிஷிங்கில், இந்த ஃபினிஷிங் இல்லாமல் பக்கா கோல்டு கலர், ஃபுல்லாக கோல்டு கலர்லும் இந்த சேம் ஐட்டம் என்கிட்ட இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே சேம் டிசைனில் சேம் ஃபினிஷிங்கு, ஆனால் கலர் மட்டும் கோல்டு கலரு, இது ஆன்டிக் கலரு, அது கோல்டு கலரு, ரெண்டும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நெக்லஸ் மட்டும் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ செட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சல, அது செட்டு மொத்தமாக வந்து உங்களுக்கு 2,82,000 ரூபா வரும். 2,82,000க்கு நீங்கள் அந்த ஆரம் ப்ளஸ் இந்த நெக்லஸ் சேர்த்து வாங்கிக்கலாம், 2,82,000. ஓகே, இதோட ரேட்டு மட்டும் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த நெக்லஸ் மட்டும் நீங்கள் வாங்கினது 2 பவுன் வருதுன்னு வைங்க, 15,650 2 பவுன் வைங்க. இந்த பீஸ் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 லேக் வரும், 1,02,000, 1,02,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப கிராண்டாக இருக்குங்க, சூப்பரான ஒரு ஐட்டம். இதில் நான் உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங் மட்டும் காமிக்கலாம்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது நாகாஸ் ஃபினிஷிங்கில் பார்த்தேன், இது பார்த்துக்கோங்க, அந்த ஃபினிஷிங் ஃபுல்லாக அப்படியே கோல்டில் கொண்டு வந்துருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பீஸ் இது, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எந்த வீடியோவிலையும் யாரும் இப்படியெல்லாம்
காமிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச ஃபினிஷிங் பாருங்க, இந்த கலர் ஷீட் பாருங்க. கீழே இருக்கிறதும் சேம், ரெண்டும் சேம் வெயிட்டு. அந்த கலரிங் மட்டும், இந்த நம்ம போடுறது தான் அந்த கலரிங். நம்ம என்ன, நாம் போடுறது கிடையாது, பட்டறையில் அவங்க போடுறது. கலர் கோம் எந்த வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ செட்டிநாடு அந்த ஒரு ரெட்டிஷான கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி போடலாம். நல்ல பிளாக் வேணால் போடலாம், மைல்டு பிளாக் வேணால் போடலாம், எந்த மாதிரி ஷேடு வேணாலும் நமக்கு போட்டுக்கலாம். ஓகே, இதில் என்ன, பிளாக் ஷேடை ஒவ்வொருத்தரும் நிறைய விரும்ப மாட்டான், கோல்டு ஷேடு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால் நம்ம ரெண்டு ஸ்டைலும் இது பண்ணி வச்சுருக்கு. அதில் மேலே இருக்கிற பீஸும் ஆர்டர் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு எந்த ஷேடில் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட வெயிட்டு 28 கிராம். இப்போ ஒரு 3 பவுன் 24 கிராமுக்கு கூட அரேஞ்ச் பண்ணணுன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 3 டேஸ் மட்டும் நீங்கள் டைம் கொடுத்தால் போதும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், 27 கிராம். ஓகே, 3.5 பவுன் வேங்க ஆரம். ஆனால் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லெங்க்த்லேயே அது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ லெங்க் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நெக்லஸ்ஸு, அதோட நெக்லஸ்ஸு அது வந்து 16 கிராம் இருக்குது. ஓகே, 16 கிராமுக்கு சூப்பராக பண்ணியிருக்கு, அழகான ஃபினிஷிங்கு. ஓகே, டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ லெங்க்த் வருதுன்னு பாருங்கள். ஓகே, இவ்வளோ உங்களுக்கு லெங்க்த் கிடைக்குது, நல்ல கிராண்டாக கிடைக்குது, பார்வைக்கு நல்ல சூப்பராக இருக்கும். மொத்தமாக இதோட ப்ரைஸ் நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ ப்ரைஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஆனால் இது ஆர்டரு. ஓகே, இது புக்கிங் ஆயிடுச்சு ஆல்ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் வேணும் அப்படின்னா ஒரு 2 டேஸில் எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். நெக்ஸ்ட் இந்த பீஸ் பார்த்துக்கோங்க, நல்ல லாங்காக இருக்கும், நல்ல பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு, கிராண்டான ஒரு ஐட்டம். ஓகே, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்று போட்டாலே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு ஐட்டம். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் வீடியோ இனி ரொம்ப லெங்க்த்தாக கொண்டு போகிறதில்லை, டைம் இல்லை. நம்ம டீட்டெயிலாக நான் சொன்னேன், மண்டேக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோ பண்ணித்தரேன். இது கரெக்டாக ஒரு 3.25 பவுன் வருது, 3.25க்கு ஒரு 600 மில்லி கம்மி, 25 கிராம், 400 மில்லி வருது. 3 பவுனுக்கு உங்களுக்கு ஒரு 152,000 வரும், 1,52,000 வரும். கரெக்டாக 3 பவுன் இருந்துச்சு அப்படின்னா 1 கிராம் 400 மில்லி எக்ஸஸ் வருது. நம்ம கருக்கு எவ்வளோ வருதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, யூனிக்காக இருக்கு, சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பொறுமையாக. நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம், மத்தியானம் வந்தோம், ஈவினிங் வரைக்கும் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக வந்து சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க கூட இருக்கலாம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட வீடியோ என்ன என்ன நம்ம போடுற வீடியோ ஷார்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஏன்னா டெய்லி அப்டேட், டெய்லி இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் போட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் காமிக்கும், அதில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பெல் ஐக்கன் இதில் வந்து இந்த ஆளுங்கிறது நம்ம டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் பண்ணிக்கோங்க, இனியும் பண்ணாதவங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, இந்த கலெக்ஷன்ஸ் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸிலிருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2% மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கு. நிறைய இருக்குது நம்ம ஷாப்பில், நீங்கள் வந்தவங்களுக்கு தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் மேரேஜுக்காக தனி ஒரு ஷோரூமே இருக்குது, மேரேஜ் செக்ஷனுக்காக. அதில் ஒரு 10-30 செக்ஷன் இருக்குது, பல டைப்பில் பேட்டர்ன் எல்லா டிசைனும் இருக்கும். ஓகே, அதனால் இனியும் விசிட் பண்ணாதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா கண்டினியூஸாக இதில் வரும், இது ஒரு வீடியோவே பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பீசஸ் இருக்குது. அதனால் ஒரு 2-3 வீடியோவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டீட்டெயிலோடு சொல்லித்தரேன். இப்போ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனியும் ஷாப்புக்கு வராதவங்க கண்டிப்பாக வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.